தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் அளிக்கப்படக்கூடிய கொரோனா சிகிச்சை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தகவலை வந்து கிருஷ்ணமூர்த்தி கீதா அப்படிங்கிற நபர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களுக்கு தெரிந்த நண்பருடைய குடும்பம் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தான் இவங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். ஸோ ஹெட்ஃபோன் போட்டு நான் சொல்ல சொல்ல அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நண்பரின் நண்பருடைய குடும்பம் வைரஸ் தொற்று ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் 7 நாட்கள் உள் நோயாளியாக இருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அனுபவம் குறித்து அளித்த அனுபவத்தின் தொகுப்பு தான் இது. அண்ணா நகரில் வசிக்கிற அம்மா, அப்பா, மகன், மருமகள், மகள் என்று 5 பேர் கொண்ட குடும்பம். கடந்த மே மாதம் 24ஆம் தேதி சாப்பிட்ட உணவின் சுவை உணர முடியவில்லை என்கிறார் தந்தை. அதையடுத்து 2 நாட்களுக்கு கடுமையான தலைவலியால் அவதைப்படுகிறார். அடுத்த நாளிலேயே தாய்க்கு காய்ச்சல் வருகிறது. 3 நாட்களுக்கு காய்ச்சல் தொடரும் நிலையில் மகளுக்கும் காய்ச்சல் ஏற்படுகிறது. இதையடுத்து தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகித்தாலும் அரசு மருத்துவமனையில் எப்படி இருக்குமோ என்கிற தயக்கத்துடன் தனியார் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கு 4500 ரூபாய்க்கு கோவிட் டெஸ்ட் எடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு மருத்துவர் மட்டுமே இருப்பதால் உள் நோயாளிகளுக்கு மட்டுமே காய்ச்சல் இருக்கிறது என்றில் அவர்களுக்கு கோவிட் டெஸ்ட் செய்வதாகவும், புற நோயாளிகளுக்கு காய்ச்சல் இல்லாமல் இருந்தால் மட்டுமே டெஸ்ட் எடுப்பதாகவும் சொல்கிறார்கள். வெளியில் டெஸ்ட் செய்து கொள்வதற்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காத நிலையில் வேறு ஒரு தெரிந்த மருத்துவரிடம் அதனை பெற்று கோவிட் டெஸ்ட் எடுப்பதற்கு மெட்ரோபாலிஸை அணுகிறார்கள். மே மாதம் 31ஆம் தேதி தாய்க்கு மட்டுமே முதலில் டெஸ்ட் செய்கிறார்கள். மறுநாளை June 1ஆம் தேதி இமெயில் கோவிட் டிடெக்டர் என்று தொற்றை உறுதி செய்து ரிப்போர்ட் வருகிறது. இதற்கிடையில்தான் தந்தைக்கும் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து குடும்பத்தினர் அனைவருமே டெஸ்ட் எடுக்க முடிவு செய்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு June 2ஆம் தேதி செல்கிறார்கள். அங்கு கோவிட்டுக்கான சிறப்பு பகுதியாக மாற்றப்பட்டிருக்கும் பிளாக்கின் முன் முகப்பிலேயே 4-5 ரிசப்ஷனிஸ்ட் இருக்கிறார்கள். பெயர், முகவரி, வயது, ஃபோன் நம்பர் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அனுமதி சீட்டும் அளிக்கிறார்கள். இதனை எடுத்துக்கொண்டு மருத்துவரை சந்திக்கிறார்கள். தாய்க்கு எக்ஸ்ரே, இரத்த பரிசோதனை செய்யப்படுகிறது. இதில் எக்ஸ்ரேக்கு மட்டுமே 50 ரூபாய் பில். குடும்பத்தினர் அனைவருக்குமே ஸ்வாப் சாம்பிள் எடுக்கப்படுகிறது. தாய் சர்க்கரை நோய் உள்ளவர் என்பதால் அவரை மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்க சொல்கிறார்கள். தீவிர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் மட்டுமே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒதுக்கப்பட்டிருப்பதால் அண்ணா நகரில் உள்ள அரசு பெரிப்பரல் மருத்துவமனையில் உள் நோயாளியாக இடம் ஒதுக்கப்படுகிறது. தந்தை, மகன், மகள், மகன் மருமகள் என்று குடும்பத்தினரை ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்படி அறிவுறுத்தி வீட்டுக்கும் அனுப்புகிறார்கள். சம்பந்தப்பட்ட அரசு பணியாளர்கள் பலமுறை ஃபோன் செய்து வீட்டில் செல்ஃப் குவாரண்டைன் செய்து கொள்வதன் விதிகளை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். வீட்டு வாசலில் ஹோம் குவாரண்டைன் செய்யப்பட்டிருக்கும் விவரத்தையும் நோட்டீஸாக ஒட்டியும் சொல்கிறார்கள். அரசு மருத்துவமனை சிகிச்சை மற்றும் உணவு விவரங்கள் என்னவென்றால், 80 படுக்கைகள் கொண்ட வார்டில் தாய் அனுமதிக்கப்படுகிறார். விழித்திருக்கும் நேரம் முழுவதுமே முகமூடி அணிந்திருக்க வேண்டுமாம். உள் நோயாளிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நேரத்திற்கான உணவும் சரவண பவன், A2B, தலப்பாக்கட்டு போன்ற ஹோட்டல்களில் இருந்து வரவேற்கப்பட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 உள்பட பல வகை உணவுகளும் வழங்கப்படுகிறது. காலை 6 மணிக்கு கபசுர குடிநீர், 7 மணிக்கு காலை உணவு, 11 மணிக்கு பால், 1 மணிக்கு மதிய உணவு, 5 மணிக்கு பால் மற்றும் ஸ்நாக்ஸ், 7 மணிக்கு இரவு உணவு. மருந்தாக பாராசிட்டமல், விட்டமின்ஸ், ஆன்டிபயாட்டிக்ஸ் வழங்கப்படுகிறது. இதற்கிடையில்தான் June 4ஆம் தேதி தந்தைக்கும் மருமகளுக்கும் தொற்று இருப்பதாகவும், மகனுக்கும் மகளுக்கும் தொற்று இல்லை எனவும் தெரிய வருகிறது. இதில் தந்தையின் வயது காரணமாக அவரை மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்க சொல்கிறார் மருத்துவர். பெரியார் நகர் அரசு பெரிப்பரல் மருத்துவமனையில் படுக்கை ஒதுக்கப்படுகிறது. இங்கு வசதிகள் அண்ணா நகர் மருத்துவமனை விட கூடுதலாகவே இருக்கிறது. 7 நாட்கள் கழித்து தாயும் தந்தையும் நலம் பெற்று வீடு திரும்பிவிட்டனர். தாய் அனுமதிக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ 80 படுக்கைகள் கொண்ட அந்த வார்டில் வெளிப்பட்ட உணர்வுகள் குறித்து இப்படியாக சொல்கிறார். சிலர் இறந்த உறவினர் குறித்து தங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொண்டனர் என்றும், வார்டில் இருந்த கழிவறைக்கு செல்வதற்கு கூட முடியாத நிலையில் உடையோடு சிறுநீர் கழித்துவிடும் ஒரு முதிய பெண்மணிக்கு அன்றாடம் உடை மாற்றுவது, உணவு ஊட்டி விடுவது, கழிவறை அழைத்து செல்வது என்ற சகல உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். அதே வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த இன்னொரு மத்திய வயது பெண்மணி வார்டில் இருந்த ஒவ்வொருக்கு பிறந்தநாள் வர
வார்டில் இருந்த உள்நோயாளிகள் அனைவருமே இணைந்து கொண்டாடியதும் வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த மனைவிக்கு அவருடைய கணவர் ஃபோன் செய்து எப்படிமா இருக்க என்று அக்கறையுடன் கேட்க, அதற்கு அதை வெளியில் போகாத என்று சொல்லும்போதே கேட்காமல் போய்விட்டு வந்து தொற்றை பரப்பிவிட்டு இப்போது அக்கறையாக இருப்பது போல கேட்கிறியா, அடி வாங்காமல் போயிடு என்கிற மனைவியின் பதில். டிஸ்சார்ஜ் செய்யப்படும் உள்நோயாளிகள் வார்டில் ஏற்படுத்தி கொண்ட புது நண்பர்களுக்கு ஸ்நாக்ஸ், தண்ணீர் பாட்டில் என்று வாங்கி கொடுத்து விட்டு செல்வது என்றும், அரசு மருத்துவமனையில் வைரஸ் தொற்றுக்கான சிறப்பு வார்டில் உள் நோயாளியாக ஒரு வாரம் இருந்த அனுபவம் புது நண்பர்களை ஏற்படுத்துவதாகவும் பயப்பட தேவையற்ற அனுபவமாகவும் இருந்தது என்கிறது இந்த குடும்பம். 7 நாட்கள் சிகிச்சைக்கும் உணவுக்கும் படுக்கைக்கும் இன்னும் பிற வசதிகளுக்கும் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் செலுத்திய கட்டணம் ஆரம்பத்தில் எக்ஸ்ரேக்கு செலுத்திய கட்டணமான ₹50 மட்டுமே. பீதியூட்டும் செய்திகளையும் எதிர்மறை செய்திகளையும் விடுத்து உண்மையான கள நிலவரத்தை தெரிந்து கொள்வது பேரிடர் காலத்தில் நமக்கு நாமே செய்து கொள்கிற நன்மை. ஊடகங்கள் இத்தகைய செய்திகளை மக்களுக்கு அதிகம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய பயத்தை வந்து போக்குங்க. அரசு மருத்துவமனையில் எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.